வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில் அவங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு சொன்னால், கார்நகரில் களபூமி என்ற இடத்துல நிற்கிறோம். களபூமி என்ற இடத்துல சபாரத்னம் என்று சொல்லியார் ஐயா அவர்கள் இருக்கிறார். அவற்ற வீட்டிலாம் நாங்கள் நிற்கிறோம். இப்போ ஏன் நிற்கிறோம்னு சொன்னால், இங்கே வந்து பழங்கால பொருட்கள் எல்லாம் நிறைய பொருட்களை வந்து இந்த ஐயா வந்து சேர்த்து வச்சுருக்கிறார். அந்த பொருட்களை வந்து நாங்கள் பார்க்கலாமோன்னு கேட்டதுக்கு உண்மையிலேயே ஒரு சிரித்த முகத்தோடு, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி உடனே அந்த சொன்ன இது வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. இப்போ வாங்க, நான் உள்ளுக்கு போய் காட்டுறேன்னு. அவர் என்னென்ன பழங்காலத்து பொருட்கள்லாம் வச்சுக்காரு, நிறைய வச்சுருக்கிறார். இங்கே முன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறார். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உள்ளுக்கு வாங்க போய் பார்ப்போம். ஒரு சோளக்காட்டு பொம்மை வச்சுருக்கிறார். அதோட இப்படியே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஐயா அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு போகிற இடம். உண்மைங்க நல்லா பூக்கொண்டு எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. அப்படி இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பெனமட்டை. பெனமட்டையை வெட்டி வச்சிருக்கிறேன். பெனையிலேருந்து வர மட்டையும் வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ பிணமன் நினைக்கிறேன். பாப்பா முள்ளு போய் இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த பொருட்கள் இருக்கிற இடங்கள். ஆனால் வெளியில் வச்சுருந்தீங்க, இப்போ உள்ளு கொண்டே வச்சுருக்கிறீங்கண்ணா. மத்தியம் வந்து வந்த உடனே எங்களுக்கு உடனே எல்லாம் பிரித்து காட்டியிருக்கிறார். நாங்கள் கூட விட அவங்களுக்கு காட்டுறேன். இதுலேயே நீங்கள் பார்த்தா தெரியும் இவ்வளோ நிறைய பொருட்கள் இருக்குன்னு சொல்லி. ஐயா விடலாம் நிற்கிறேன். இவர் தான் சபாரத்னம் ஐயா. உங்களுக்கு எப்படி இந்த இவ்வளோ அரிய பொருட்களை வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி ஒரு இது? நேவியால் தான் எங்களுக்கு எடுக்க வேண்டிய கட்டம் வந்தது. எப்படி நேவியன்னா? அவங்க நேவிக்காரர்கள் அங்கே இருந்த குதிரை வண்டல்கள், கொஞ்சம் அந்த பெரிய மரப்பிப்பாக்கள். ஆமாம். அப்போ நாங்கள் சேகரிக்கிறோம், நீங்களும் தெரியலையா சேகரிக்க வேண்டிய. ஆ ரைட். அப்போ நீங்கள் பிரச்சனை மட்டும் போயிலையோ? அப்போ போயிட்டு தான் வந்தேன். வந்தோடனே தான் லஸ்ஸாக போச்சு. ஆ ரைட். அதுக்கு பிறகு மண்ணில் நாங்கள் அங்கேருந்தே. இப்போ எவ்வளோ காலமாக நீங்கள் இதை சேமித்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு 20 வருஷமாக. 20 வருடங்க. ஆ சரி, போய் உள்ளுக்கு போய் நாங்கள் அதில் பார்ப்போம் வாங்க. ஆ டிவி கேசட், இது இந்த டிவி படம் பார்க்குறது. அண்ணா இதுக்கு என்னென்னு சொல்கிறது? இந்த பாருங்கள் பழங்காலத்து இது. நான் இப்போ இவ்வளோ காலத்துக்கு பிறகு நான் இதை பார்க்குறேன். இது கூட வச்சுருக்கிறார் வைக்கணும். ஆனால் இங்கே இங்கே நிறைய இருக்குது. இது நிறைய இருக்குது. ஓகே. அப்படின்னா இன்னும் பழங்காலத்து தராசு வந்து இந்த சட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னத்தில் செய்கிறேன் இந்த சட்டி செஞ்சுருக்கோம். பித்தளை சட்டி. பித்தளை சட்டியில் இருக்க திராசு பாருங்கள், முன்னேல் அழகாக இருக்குது. இது வந்து இதுக்கு வந்து எத்தனை வருடங்கள் இருக்கும் இப்போ? இது 100 வருடங்களுக்கு இந்த தராசு வந்து 100 வருடங்களுக்கு மேலே இருக்கும். 100 வருஷம் இருக்கும். படிக்கலைன்னு சொல்கிறது இதெல்லாம் இரும்புலியானது. இது வந்து இப்போ கொஞ்சம் காலம். இது வந்து ராத்தலைன்னு சொல்கிறதா? இது வந்து பழங்காலத்து. இது இது வந்து இப்போ இது கொஞ்சம் இது நாங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ராத்தல் கணக்கெலாம் யூஸ் பண்ணல. இதெல்லாம் சொல்கிறது அரிக்கலாமன்றது. கரண்ட் இல்லாத காலத்தில் இது யூஸ் பண்ணிடலாம். ஆனால் இப்போ இந்த எங்கடைய நாட்டில் கரண்ட் இல்லை தான், இது இப்போயும் யூஸ் ஆகும். ஆனால் இது வந்து மேட் இன் ஜெர்மனி, ஜெர்மன் பொருள். இதெல்லாம் வந்து இப்போ பல வருட காலம். இதுகளுக்கு வயசே இல்லை. ஏன்னா சரி 15 இதை பாருங்கள். இது 10 பழங்காலத்து 10 25 இது வந்து 25% 25% இது வந்து இப்போ வந்த புதுக்குத்தி 1 ரூபா. இந்த தட்டை பாருங்கள், இந்த தட்டை சூப்பராக இருக்குது. இது வந்து பித்தளை தட்டு வந்து, இது வந்து பழங்காலத்து தட்டு, நல்லாயிருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 2%. இது அந்த காலத்தில் இந்த ராணி இந்த படம் போட்டிருக்கு பாருங்கள். எந்த ராணி என்ன தான் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுலேயும் ஒரு பெட்ரோல் மேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் இதில் போட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ பித்தளை சட்டிகள், சூப்பராக இருக்குது. செய்கிறது மூங்கில் செஞ்ச பழங்காலத்து குழல் புட்டா விற்கிறேன்னு சொல்லுவாங்க. இது மூங்கில். இதை சுற்றி கயிறு சுற்றுறது, கீழே வந்து துணி வச்சு இப்படி இந்த பானையில் இப்படி மேலுக்கு வச்சு அதுக்கு மூடி போட்டால் விற்கிறேன், புட்டை விற்கிறது. உண்மைக்கு நான் இந்த வடி கொளுத்தி இருக்கிறேன். இது எப்படி கொளுத்துறேன்னு சொன்னாங்க, இதில் ஒரு ஓட்டை இருக்குது. இதுக்குள்ளே வந்து நாங்கள் தீப்பட்டி குச்சிருக்கலோ அதை உடைச்சி அந்த தீப்பட்டி இந்த மருந்தை இதுக்காக போட்டுட்டு இதை இப்படி அமர்த்தி போட்டு இந்த மரண்டு அடிக்கிறது, அடித்தா வட்டிக்கும். இதைத்தான் சொல்கிறது கோடாளி வடின்றது. இது இப்போ கன காலத்துக்கு பிறகு நான் இப்போ இதை பார்த்துருக்குறேன். உண்மை சந்தோஷமாக இருக்குது. வந்து என்னென்னு சொன்னால் மோர்கடைகிறது. மோர்கடைகிறது இந்த மத்தன்னு சொல்கிறது, இதை இப்படி உருட்டுறது தெரியும் தானே. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போத்தையான இல்லை, இதுகள் இப்போயும் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பழங்காலத்து பொருள். இங்கே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து கருங்காலி கட்டை மாதிரி இருக்குது. அப்படி ஒரு கட்டையில் செஞ்சுருக்கு, நல்லாயிருக்கு. இது வந்து மற்ற இது ஒரு புக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது என்னென்னு சொன்னால் இது அந்த காலத்தில் இதை வந்து நெல் அளக்கிறதுக்கு பயன்படுறதாம். இதை வந்து அரப்புசலன்னு சொல்கிறதாம். இதுக்குள்ளே வந்து நெல்லை போட்டுவிட்டு இதை என்னான்னு கேட்டால் இது வந்து பழங்காலத்து கட்டை. உண்மையை நீங்கள் பார்க்க அவள் தெரியுது.
இதை நெல்லை போட்டுட்டு இப்படி சமன் தட்டி விடுறதாம். அதுக்கான கட்டு தான் இது. இது வந்து புசல் பட்டியாம், நெல் அளக்குறது அந்த காலத்தில். பாருங்க உண்மைக்கு பயங்கர ப்ளோட் பண்ண பாருங்க. இது மெட உரல் வந்து அந்த காலத்தில் வெத்தில பாக்கில் போட்டு இடிக்கிறதுங்க. இதுவும் இருக்குது இடிக்கிறதுக்கான ஒரு வடிவாக இருக்கு, உண்மையாக வடிவாக இருக்குது. இது வந்து முந்தி பொங்கல்களுக்கு பாவிக்கிறது. பித்தளை குடம் சூப்பராக, இன்னும் வெயிட்டண்டா அப்படி வெயிட்டாக இருக்குது. என்னன்னா இந்த வந்து ஒரு 10 கிலோ வரும் போல இருக்குன்னா, இப்போ வர பானையிலாம் இப்படி வருது தெரியும். இது வந்து 10 கிலோ வரும் உண்டு, அவ்வளோ பாரமாக இருக்குது, நல்லா இருக்கு, வடிவாக இருக்குது. இதெல்லாம் பழங்காலத்து பொருட்கள், எதுவுமே இது புதுசு இல்லை, நான் காட்டுறேன், எல்லாமே பழங்காலத்து பொருள். இதுதான் வந்து தண்ணி குடம், அது வந்து நான் முதல் காட்டின வந்து பொங்கல் பொங்குறது சமைக்கிறதுகளுக்கான. இது வந்து தண்ணி குடம், இதுவும் வந்து பித்தளை தான் பாருங்கள், இப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ வெயிட் தான். இதுக்கு வந்து வயசு வந்து பல வருடங்கள் தெரியுமா, அந்த காலத்தில் உலவாரம்னு சொல்கிறது. இதால் புல்லு செருக்கிறது, இப்படி இப்படி செருக்கிறோம். நங்கூரம் மாதிரி தெரியுமா, நங்கூரம் இல்லை, இது கிணறுகளுக்குள்ள நாங்கள் முந்தி வாளியில் தானே அள்ளுறது. அப்போக்கே இது விழுந்து அதுக்கு வாளியில் எதுவும் விழுந்தால் இதை இறக்கி தான் எடுக்கிறது. இதுவும் வந்து பழங்காலத்து பொருள் தான். இது வந்து பாக்கு வெட்டுறது, பாக்கு வெட்டி எவ்வளோ சின்னனாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, வடிவாக இருக்குது. உள்ளுண்டு இது வந்து அச்சு பலகாரம் செய்கிறதாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இருக்குது. அடுத்தது இதை பாருங்கள், புல்லாக பித்தளையில் செஞ்ச துறப்பு, உண்மை வடிவாக இருக்குது பாருங்கள், பழங்காலத்து துறப்பு. இதை பாருங்கள், குடம், சின்ன குடம், பித்தளை குடம். இங்கே பழங்கால அது இதுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்குமாங்க இந்த ரேடியோ பட்டி? 30-40 வருஷம். இது 30-40 வருஷம் இருக்கும் இந்த ரேடியோ பட்டி இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழதாகிட்டு தான், ஆனால் இப்போயும் அந்த ரேடியோ இருக்குது. வந்து மை போட்டல்னு சொல்கிறா, முந்தி பேனையில் பேனையில் தானே, பேனையில் தொட்டு தொட்டு தானே எழுதுறது, அது இதுக்குள்ள தானே மை வாரதாம். அந்த காலத்து போத்தல் ஒன்று, இது இதுவும் பழங்கால பொருள் ஒன்று தான், மை இல்லை ஆனால் போத்தல் இருக்குது. அவர உழுவுற கலப்பை இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது பாருங்க. இங்கே இதுண்ட இந்த வைரத்தை பாருங்க, இது வந்து இதுவும் வந்து பழங்கால பொருள் தான். அப்படி திருப்பாங்க டோர்ச் லைட் டெண்டருக்கு, இப்போ இந்த டோர்ச் இப்போ இல்லை, இப்போ எல்லாம் பாரதெல்லாம் எலக்ட்ரிக்கல் வயரு, இதுக்கு வந்து பேட்டரி போட்டு பாய்க்கிறது. இது கைவிளக்கு என்னங்க, இது வந்து கைவிளக்கு பித்தளை தான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இல்லாமல் இப்போ நாட்டில் கரண்ட் இல்லை, இந்த விளக்கு எல்லாத்தையும் நீங்கள் வச்சுருந்தா அருமையாக கொளுத்திருக்கலாம், எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ. சில இடங்களில் இந்த அருவாள் இருக்கலாம், ஆனால் இதே டிசைனில் இருக்காது பாருங்கள். என்னென்னு சொன்னால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிரக்கரையில் மனமுனா மீன் மனமுனா மாட்டலாம் இங்கே, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதால் நீங்கள் தேங்காயும் திருவிக் கொள்ளலாம். இப்போ வாரதில் இப்படி இல்லை, இது வந்து பழங்கால பொருள், குப்பை பிராண்டின்னு சொல்கிறது. இப்போயும் இருக்கலாம், ஆனால் இது வந்து பழங்கால பொருள் அந்த காலம். இது வந்து அந்த காலத்தில் பிபிசி தேங்காய் எண்ணெய் வாரது, இந்த கேனில் தான் பாரம். இதில் வந்து இது எத்தனை லிட்டர், 24 போத்தல் என்று சொல்லி நம் 24 போத்தல் அந்த காலத்துக்கு. இது கேனுப்பையும் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன தெரியும், இது வந்து பழங்காலத்து சூச்சுகள், கரண்டுக்கு போடுற தெரியுதா, இதில் அந்த காலத்து சூச் பட்டி கிளம்பி வச்சுருக்கிறார். இங்கே நிறைய பொருள்கள் இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது, அற்புதமாகவும் இருக்குது. இதை பாருங்கள், இந்த பழைய மீட்டர் பாருங்கள், இந்த மீட்டர் பொருடாகவும் இல்லை, ஆனால் உள்ளுக்கு ஓடுற மீட்டர் வந்து ஸ்டீலால் செஞ்சுருக்குறாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ வரலாம் எலக்ட்ரிக்கல் இதுகள் இவங்க. இது வந்து அந்த காலத்து பீஸ் கட்டைன்னு சொல்கிறது, இப்படி வந்து இந்த பொட்டிக்கை வச்சு தான் பூட்டி விடுறது, இந்த பொட்டிக்கை வச்சு இப்படியே பார்த்தா தெரியும். இதில் வந்து கரண்ட் பொருள் சம்மந்தமானதுகள் இருக்குது. இது வந்து ஒரு பழங்காலத்து மாட்டு வண்டிலிருந்து சில்லு, பார்க்க தெரியுதானே இப்படி வடிவாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அதை விட இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மாட்டு வண்டியில் தான், இந்த பொருள்கள் வச்சுருக்கிறதும் வந்து மாட்டு வண்டியில் தான், பழங்காலத்து மாட்டு வண்டியில். ஆ, இதுக்கு சொல்கிறது கூடார வண்டியில்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், மேலுக்கு கூடார கூடு போட்டு அப்படியே அடைச்சி விட்றது, பழங்காலத்து படங்களையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து பீப்பா வண்டியில்னு சொல்கிறதாம், இது வந்து இந்த 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 இதில் வச்சு ரம்ம வச்சுட்டு இப்படி ஏற்றிக்கொண்டு போகிறது. இந்த பார்த்தீங்க, இது மேலுக்கு வரைக்கும் இருக்குது பாருங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கூசா மாதிரி ஒன்று இருக்குது. இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால், முந்தி ஊறுகாய் போடுறதாம், ஊறுகாய் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சாடி ஒன்று, ரெண்டு சாடி இருக்குது அதில் பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அந்த காலத்தில் கூழ் குடிக்கிறது பாய்க்கிறது. இது வந்து என்னங்கள், இது என்ன புலான்னு சொல்கிறது. இது வந்து துளா, இது வந்து வயல்களுக்கு வேலை புறாக்களுக்கு சாப்பாடுகள் வச்சு இதில் ஆனால் முந்தி கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆ, இதில் பார்த்தீங்கன்னா இதிலே நிறைய கலப்பைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு 5-6 கலப்பை இருக்குது, நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிறைய பொருட்கள் இருக்குது, வாங்க அங்கே முன்னு கொண்டே காட்டுறோம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கல்லுரல் இருக்குது,
பழைய காலத்து உரல். இது வந்து கருங்கல்லில் செய்கிறது. இப்போ யார் உரல் எல்லாம் பாய்க்கிறாங்க, எல்லாம் மிக்சி ஆகிட்டு மாட்டுக்கு கட்டுற இது தானங்க, மாட்டு சலங்கை. மாட்டு சலங்கை இது வந்து, இது வந்து பித்தளை, பித்தளையில் வந்து மாட்டு சலங்கை. நல்லா சவுண்டு வரும் இது, ஒன்று ஒன்று நடிகை இது பாருங்க, நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. மற்றது நீங்கள் இங்கே கீழுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறதா, நிறைய இருக்குது இதில். கீழுக்கு பார்க்குறான், இது வந்து அருவி வெட்டுற அருவாள், நெல் வெட்டுறது இருக்குது தானே, அதில் ஒவ்வொரு ஒரு விதத்தில் இருக்குது பாருங்கள். இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. இது என்னது பாய்க்கிறாங்களே சின்னண்ணா இருக்குது, போக்குறதுக்கு பாய்க்கிறதா, இது வந்து அருவி வெட்டுறது, நெல் வெட்டுறதுக்கு பாய்க்கிறதா. ஆனால் நிறைய இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு விதம் விதமாக இருக்குங்க. இந்த இதுகள் பழுதுபடாமல் இருக்கணுமென்றதுக்காகவே இதுக்கு வந்து ஒயில்கள் எண்ணெயல் போட்டு பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு எங்களோட சபா ஐயா. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதான் வந்து அருவி வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிற அருவாள்கள் நிறைய விதமாக இருக்குது, நிறைய விதத்தில் நிறைய இருக்குது. இதில் நூற்றுக்கணக்கான அருவாள்களை சேர்த்து வச்சுக்கார் எங்களோட சபா ஐயா, உண்மைக்கும் சந்தோஷமாக இருக்குது. இது வந்து சுத்தியல், இது இந்த 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 தடி வந்து என்னத்தில் செஞ்சுருக்கான்னு சொன்னால் சிலாக பனைமரத்தில் இருந்து செய்கிற கமுகா, இது கமுகில் செஞ்சுருக்கோம். ஆனால் நல்ல பழமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பழங்காலம். இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுருக்கோம், இது என்னங்கள் இது, அதெல்லாம் இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இது என்னங்கள் இது வந்து, இது என்னது, கருங்காலி பொல்லு. இது வந்து கருங்காலி பொல்லுன்றது, இப்போ பழங்காலத்தில் வந்து முழங்க முந்தைய காலங்களில் வந்து ஆமி புலுசு வந்து இதைத்தான் வச்சு அடிக்கிறது. இப்போ கூட இந்த பொல்லு வந்து பாவனையில் இருந்தது, ஏன்னு சொன்னால் இது கருங்காலியில் அடித்தா உடம்புகள் கையில் காலில் முறிகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறபடி இப்போ வந்து ரப்பர் ஆக்கியிருக்கிறாங்க. இது வந்து அந்த காலத்து கருங்காலி பொல்லு, அடித்தா அடிதான். நீங்கள் பார்த்துட்டு அகப்பை, இது வந்து பழங்காலத்தப்போ தான் நான் பெயும் பாவனையில் இருக்குது. அகப்பை வந்து பெயும் பாவனையில் இருக்கிற ஒரு பொருள் தான். மற்ற இங்கே அரிக்கல்லாம்பு இங்கே நிறைய இருக்குது, அரிக்கல்லாம்பு. இது வந்து பெட்ரோல் மேக்ஸ், இது பெட்ரோல் மேக்ஸ். இது வந்து மேட் இன் ஜெர்மனி அரிக்கல்லாம்பு, அது வந்து பெட்ரோல் மேக்ஸ். அந்த கருப்பு போட்டில் என்னங்கள், அந்த பழங்காலத்தில் வந்து எண்ணெயில் விடுறதுகளுக்கு பாவிக்கிறதான்னு சொல்கிறார். அலுமினியத்தால் செய்யப்பட்ட கேட்டில் இப்போ வந்து எல்லோரும் இங்கே இந்த கேட்டில் தண்ணி கொதிக்க வைக்கிறாங்க இல்லையே, எல்லாரும் இப்போ கரண்டு கரண்டில் செஞ்சுருக்கிற மாம்பாட்டி. இதுவும் வந்து பழங்காலத்து மாம்பாடி தான், இப்போயும் மாம்பாட்டி இருக்கலாம், ஆனால் இது வந்து பழங்காலம். இங்கே வரங்க இப்படியான இதுகள் இந்த டிசைன்கள் எல்லாம் இந்த காலத்தில் செய்கிறதில்ல, இப்படி ஒரு மாம்பாட்டி எடுக்கிறது கஷ்டம். இங்கே பாருங்கள் நிறைய மாம்பாட்டிகள் இருக்குது. அதை விட இதில் பார்த்திங்கன்னா அம்மிக்கல் இருக்குது, அம்மியும் கல்லும் இருக்குது. இதில் தான் வந்து சம்பல்கள் மிளகாய் இல்லாதுகள் இதில் அரைக்கிறது. இப்போ இங்கே யார் அரைக்கிறாங்கன்னு, இது வந்து பல அந்த காலத்து அம்மி கல்லும், இது இப்போயும் இருக்கலாம், ஆனால் இது வந்து பழங்கள். நீங்கள் பார்த்தால தெரியும் பாருங்கள், ஒரு கொட்டிலொண்டு போட்டு அந்த கொட்டிலுக்குள்ளே மாட்டு வண்டியில், மாட்டு வண்டியிலுக்கு மின்னி லைட்டெல்லாம் போட்டு மிகவும் உண்மையில் ஒரு மியூசியத்தில் போய் பார்த்தா கூட இப்படி அழகாக இருக்காது. இவ்வளோ பொருட்கள் இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் மேக்ஸ் நான் சொல்லியிருப்பேன், நிறைய பொருட்கள் இருக்குது, உண்மைக்கும் அழகாக இருக்குது. இதை பாருங்கள், இங்கே இது வந்து அருவி வெட்டுறது பயன்படுற கத்திகள், நிறைய விதமாக பெட்டிசு சின்ன நிறைய கத்திகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் பனையில் தரைஞ்சி போட்டு இதில் இந்த செயினால் கட்டி போட்டு இழுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறார். இது வந்து ஏற்றிட்டு போகிறது, இல்லாட்டி இழுத்துட்டும் போகலாம். இங்கே பாருங்கள் இதில் வந்து இவ்வளோ பெரிய செயின் வச்சுக்கலாம்ப்பா, சூப்பர். இது வந்து பாருங்கள் இதில் ஒரு பெரிய ஒரு கள்ளி மரம் இருக்குது. இது வந்து எத்தனை வருஷம் இருக்குமாங்க, அறுபது முதல் எழுபது வருஷம் இருக்குன்னா. நான் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வரைக்கும் போய்கொண்டிருக்கு. அதனால் ஒரு மஞ்சள் பூமரம் இருக்குது. என்ன பூமரம் வாங்கல் இதுக்கு பெயர், இந்த பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் பூமரம் அப்படி இருக்கு, கொடியண்டு படர விட்டுருக்காரு. இதில் நல்லா இருக்குது, பார்க்க அருமையாக இருக்கா, அழகாகவும் இருக்குது. எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்கள் உரிமையாளர் இவர்றான் சபா ஐயா, சபா ரத்னம் என்ன, சபா ரத்னம். வந்து கோழி அடைக்கிற கரப்பு, இது வந்து என்னத்தில் மேய்ஞ்சிருக்கு அப்படி இது செஞ்சுருக்கன்னு சொன்னால் அலுமினிய கம்பியால், அலுமினிய கம்பியால் செஞ்சுருக்க அப்படியா இருக்குது. இதில் பார்த்தா பெரிய கிணறு ஒன்று இருக்குது. இந்த தண்ணி குடிக்கலாமா இது, ஆ இது வந்து உப்பு தண்ணியா, அதே அந்த இதெல்லாம் டீப் மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்கிறீங்க, ஆ ரைட் ரைட். கோழி விழுந்தா அகறி நிற்கிறதுக்காக பாருங்கள் ஒரு டீப் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன், உண்மைக்கு மேண்ணே. இது எப்படி மூளை ஏண்ணா, கார்னர் களபூமி தானா, வேறு யார் இருக்கிற வீடுகளில் ஒரு தினம் இல்லையா, பிள்ளைகள்
வெள்ளையல் இல்லை. ஆ அப்போ நீங்கள் என்ன எத்தனை என்ன கம்மத்தில் எந்த முறை என்ன வந்துதா? இல்லை இல்லை அணிஞ்சு போச்சு. ஏன் உரம் இல்லையா? உரம் சேலை இல்லை, நாங்கள் சேர்ந்த இந்த குப்பை பத்தில் தான் போடுவோம். ஆ ஆ இந்த பூமி எடுக்க முடியாது. இங்கே இதை பாருங்கள், இதை தான் சொல்கிறது பணம் பாத்தியன்னு சொல்கிறது. பனை மரத்துலேருந்து வர கொட்டை பனங்கொட்டையை எடுத்து இந்த பாத்தி மாதிரி இப்படி போட்டு விட்டோம்னு சொன்னால் மரம் முளைக்கும். மரம் முளைக்கிறத விட இங்கே பாருங்கள் கிழங்கு வரும். ஆ வரங்க, இங்கே வரேன், இங்கே வரேங்க. தெரியுதா? இதுதான் பனங்கிழங்கு. பனங்கிழங்கு இப்படி தான் உற்பத்தி செய்கிறது. இப்படி பனங்கொட்டையை பொறுக்கி கொண்டு வந்து இப்படி மண் அணைச்சி பாத்தியாக விட்டால் பனங்கிழங்கு வரும். ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இன்னும் வளர்ந்துட்டால் பெருசாக வரும். இது இன்னும் பிடுங்க இல்லை, நீங்கள் அரைவாசியில் விட்டுருக்கிறீங்களோ? ஆ ரைட், இன்னும் இருக்குது, இதில் பிடுங்கலாம். இப்படியே நாங்கள் வீட்டை சுற்றி பார்க்க வந்தோம். வீட்டை சுற்றி பார்க்குறதுல இப்படியே வாரங்க நிறைய பூக்கண்டுகள் இருக்குது, உண்மைக்கும் படியாக இருக்குது. அற்புதமாக ஒரு இயற்கை சூழலில் இயற்கையாக வச்சுருக்கிறீங்க, உண்மைக்கு நன்றி சவா ஐயா. நீங்கள் இப்படி ஒரு இது வச்சுருக்கிறதுக்கு எல்லார் சவாவும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சரியா? நீங்கள் சிரிக்கிறாரு பாருங்கள். நான் வந்து உடனே வந்து வீட்டை தட்டி நான் இந்த பொருட்கள் வச்சுருக்கிறீங்களாம் பார்க்க போகிறேன்னு சொன்னல, உடனே சொன்னார் வாங்க வாங்க ஒரு பிரச்சனையில் வாங்க உள்ளுக்கு வந்து வாருங்க அப்படி சொன்னார். இந்த இப்படியான வார்த்தை வந்து சொல்ல மாட்டாங்க, எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சபாயாக நல்ல மனசும் ஏன்னா ஒரு தொட்டியாகவே ஒன்று அடித்து வச்சுருக்கிறார். இது என்னென்னு கேட்டால் பசலை செய்கிறதா எப்படி எங்களை ஐயா? இதை அள்ளி கொட்டி பிறகு பயலுக்கு கொண்டு போகிறோம். ஆ இதில் நீங்கள் குப்பையில் அள்ளி போட்டால் என்ன நடக்கும்? எல்லாம் இதுப்போம். ஆ பிறகு பயலுக்கு போகிறோம். வயலில் கொண்டு போகிறோன்னா இப்போ இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஒன்றும் கலக்கிற இல்லையா? இல்லை இல்லை இல்லை. பூவரச மரங்கள் எல்லாம் இருக்கு. சவாயா வீட்லயும் ஒரு ஈச்ச மரம் நிக்குது, நான் உங்களுக்கு பீச்சில் காட்டியிருப்பேன். இதை பாருங்க, இந்த வேலிக்கரையோட ஒரு வேலியோட ஃபுல்லாவே இந்த கள்ளி மரம் வச்சிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கள்ளி மரம். இந்த மரம் இப்போ அழிஞ்சிட்டு வர இனம், ஆனால் இங்கே பார்த்தேன் இங்கே வந்து பார்த்தா இருக்குது. இந்த பூவை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த பூ அவ்வளோ வலிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த கள்ளி மரத்தில் பூக்கிற பூ தான் இது. இதில் வந்து ஒரு தேன் வரும், தேன் மாதிரி வரும், அதை குடிக்கலாம் இதை பிடிச்சி. அப்போ இது ஆ இது வந்து ரசம் வச்சு குடிக்கிற, ரசம் வச்சு குடிக்கலாமா சாப்பிடலாமா? இது முறக்கொத்தானேன்னு சொல்கிறதாம். இது வந்து கைமுறிவு கால்முறிவு வளர்ந்த உழைவுகள் இருந்தால் இதை ரசம் பஞ்சு குடிக்கலாம்னு சொல்லுவேன். நல்ல வேண்டாம், இது வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. இதுவும் இருக்குது, வாழைமரம் இருக்குது, வளர்ந்து கொண்டு வருகுது. என்ன இனமங்கள் ஐயா? இது இது என்ன இதில் வந்துருக்கு? இது பூக்கண்டு வடிவாக இருக்குது பாருங்கள், இந்த இதை சூப்பராக இருக்குது. வந்து ஜப்பான் ரோஸ்ன்னு சொல்கிறது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பூவை பார்த்தாலே தெரியும் இப்படி வளர்ந்துருக்குன்ட்டு, அழகாக இருக்குது. இந்த தோட்டங்கள் எல்லாம் எல்லாத்தையும் பராமரிக்கிறது நீங்கள் மட்டும்தானா இல்லாட்டி வைஃபும் உங்களுக்கு உதவி செய்வாவா? உதவி செய்வா. இங்கே பாருங்கள் இந்த பூவை பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆமாம் ஆமாம், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் சோளக்காட்டு பொம்மை. முன்னுக்கு வந்தோடனே இவரெல்லாம் நம்மளை வரவேற்பார். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பூக்கொண்டு வச்சுருக்கிறார். இந்த இதான் வீடு, நல்ல அழகாக இருக்கும் நினைக்கும். இந்த வீட்டுக்கெல்லாம் யாரும் வரையலாது, சவாயா சொல்லாமல் இந்த வீட்டுக்கு வரைய வந்த இவர் கடிப்பார் ஆனால். சிரித்த முகத்தோடு நிற்கிறீங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே பாருங்கள் இன்றைக்கி அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பழங்காலத்து ஒரு நாச்சார் வீட்டு செட்டப், நாச்சார் வீடு தான் இது. அந்த காலத்து கதவை பாருங்கள் இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி இப்படி பலப்பண்டு பாருங்கள். இங்கே இவ்வளோ மொத்தம் உள்ளுக்கும் என்ன பொருள் இருக்குது அது வேணாம். இது பாருங்கள் இதை போடுவது துறப்புண்டை, இதை பெருசு பாருங்கள் எப்படி துறப்புண்டை பெருசு. இதை பாருங்கள், இதுவும் வந்து பித்தளையில் தான் செஞ்சுருக்கு. இதில் கை இப்படி இப்படி இழுத்துக்கொண்டு கதவை போட்டுறது அழகாக இருக்கும், மேலே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால். இதில் இது இதுக்கு பட்டிக்கு பட்டிய இது கடகம் என்னங்க? இது வந்து கடகம், குப்பையில் அள்ளி கொட்டுறது வயல்கள் அது எழுதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான இருக்குது. பழைய ப்ரஷ்ஷுகள் அது எல்லாம் இலங்கையில் ஒரு வெலிங்டன் தியேட்டர்னு சொல்லி ஒரு தியேட்டர், அந்த பெரிய தியேட்டர் அது இப்போ இல்லை. அந்த தியேட்டரில் அந்த தியேட்டரில் பாவிச்ச பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ்னு சொல்கிறார். தனக்கு இல்லை ஒரு அன்பளிப்பாக கிடைக்கப்பட்ட சொல்கிறார். பார்க்க நல்லா இருக்குது, அந்த காலத்துலேயே இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இல்லை, நான் இப்போ இவ்வளோ இதையும் காட்டியிருப்பேன். இல்லாமல் இதுகள் வந்து பழங்காலத்து பொருட்களை தான் எங்களுடைய சபா ஐயா, சபாரத்னம் என்ற ஐயா கார் நகரில் இருக்கிறார்.
அவரான் இந்த பொருள் எல்லாத்தையும் சேமித்து வச்சு உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நீங்கள் இதை பார்க்குறீங்களா, அதுக்கு காரணம் வந்து சபாய்யா தான். நான் வந்து இந்த படம் இதை வந்து இருக்க வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லவும் உடனே எந்தவித ஒரு மறப்பும் தெரிவிக்க அமைக்கு உடனே வாங்க வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி இப்படி தெரிஞ்சு டீ குடிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்டார் அந்த நல்ல ஒரு ஐயா. இந்த காணொலி இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரேன். பாய் 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 காட்டிவிடுங்க. Thank you.